இந்த ஸ்டாக் ஸ்க்ரீனரி எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்எஸ்சியில் 2000 ஸ்டாக்ஸ்க்கு மேலே இருக்குது. அந்த 2000 ஸ்டாக்ஸில் எதில் பை சிக்னல் இருக்குன்னு நம்ம ஒரு ஒரு தடையும் சார்ட்டுக்கு போயிட்டு சார்ட்டில் ஸ்டாக்கோட நேமை என்ட்ரி பண்ணி எது பை பண்ணுற இடமா இருக்குன்னு அனலைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ட்ரேடிங் ஹவர்ஸில் பாதி போயிடும். அதனால் இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்க்ரீனரை யூஸ் பண்ணி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணும்போது நமக்கு ஸ்டாக் செலக்ட் பண்ணுற டைம் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த மாதிரியான டெக்னிக்கல் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமோ அந்த மாதிரி டெக்னிக்கல் இண்டிகேட்டர் லெவலை வச்சு நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம். சரி, இப்போது பெஸ்ட்டாக இருக்கிற டாப் 3 ஸ்டாக் ஸ்க்ரீனர்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனர்ஸ் இன் வெப்சைட். இந்த வெப்சைட் போயிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான கம்பெனிஸை வந்து இதில் என்ட்ரி பண்ணி நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் கொடுத்து பார்ப்போம். பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற சார்ட் இருக்குது. இதில் லைன் சார்ட் தான் இருக்கும், வேறு டெக்னிக்கல்ஸ் சார்ட்லாம் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ, டிவிடெண்ட் ஹீல்டு, பிஇ ரேஷியோ எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த பேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஈக்குவலாக டாப்பில் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் செகண்ட் ரேங்கிங்கில் இருக்குது. இது எதை வச்சு போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வச்சு போட்டிருக்கிறாங்க. டிசிஎஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்குது. அதில் வந்து கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 539,529 crore இருக்குது, கோடியில். இன்ஃபோசிஸ் வந்து 247,465 crore இருக்குது, அதாவது பாதிக்கு பாதி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெச்சிஎல் டெக், விப்ரோ, இதுமாரி டாப்பில் வந்து இது செகண்ட் ப்ளேஸில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு, பிஇ ரேஷியோ, இப்போ லேட்டஸ்ட்டாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஓவராலாக இந்த கம்பெனி ஸ்டாக் வந்து மார்க்கெட்டில் இவங்க கூட போட்டி போகிற கம்பெனியில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது. ஓரளவுக்கு இது ஒரு நல்ல விஷயந்தான். இது மீதி எல்லாம் இவங்களுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ரிசல்ட்லாம் பற்றி போட்டுக்கிறாங்க. அது கடைசியாக வந்தால் 3 வருஷத்தோட குவார்ட்டர் ரிசல்ட்டு, மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். அப்படியே மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். அது மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸ்பென்ஸு, ப்ராஃபிட்டு, டேக்ஸு, நெட் ப்ராஃபிட் எல்லாம் இருக்குது கால்குலேஷன். இதில் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2015 4 குவார்ட்டர்லேயும் கிட்டத்தட்ட 3000 சில்லற தான் இருக்குது. மார்ச்சில் பார்த்திங்கன்னா 3500 சில்லற அந்த ரேஞ்ச் வருது. மறுபடியும் அதே ரேஞ்ச் தான், 3600 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் டிசம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு 5000 crore மேலே நெட் ப்ராஃபிட் வந்துருக்குது. ஆவரேஜாக 3000 somethings இருந்துகிட்ருந்த ப்ராஃபிட் ஒரு டிசம்பரில் வந்து ஒரு 5000 லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக படிப்படியான ஒரு வளர்ச்சியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் வச்சு இது பண்ணுறது தான் இந்த ஸ்டாக்கில். ஆனுவல் ரிப்போர்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை, லாஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு உண்டான இது இருக்குது. வருஷம் வருஷம் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2400, 3800 அப்படியே ஆவரேஜாக அந்த க்ரோத் இருந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், இப்போ கடைசியாக வந்து 15,941 crore இருக்குது. இது வந்து டிடிஎம்னா ட்ரைலிங் 12 month மீனிங், அதாவது இப்போதி வரைக்கும் போயிட்டுருக்கிறது. ஓரளவுக்கு நெட் ப்ராஃபிட்டும் இயர்லி வந்து நல்லா க்ரோத்தாக போயிட்டுருக்குது.
இதில் சேல்ஸ் க்ரௌத் போட்டிருக்கிறாங்க, ப்ராஃபிட் க்ரௌத்து வந்து ஈக்குவிட்டியில் வந்து ஷேர்ஸ்லாம் என்ன எந்த அளவுக்கு க்ரௌத் இருந்திருக்குன்னு எல்லாம் போட்டிருக்குது. பேலன்ஸ் ஷீட்டு அந்த கம்பெனியோட வரவு செலவு கடன் எல்லாம் எது இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேஷ்ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் இவங்க எது இதெல்லாம் முதலீடு போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்கன்றது. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது இந்த கம்பெனி ப்ரெஸ்ஸை கூட்டு என்னென்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதோடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. கடைசியாக March 22, March 19, March 16 அந்த மாதிரி இது கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு கரண்ட்டாக இந்த கம்பெனியோட நியூஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது கொடுத்தீங்கன்னா பிஎஸ்சி இந்தியா வெப்சைட் போய்டும். அதில் போய்ட்டு இந்த ரீடர் டைப்பில் இருக்கிற இதை கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து பிஎஸ்சி இந்தியா வெப்சைட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ப்ரெஸ்க்கு ஒரு காப்பி கொடுத்துருப்பாங்க, பிஎஸ் இந்தியாவுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க, மெயில் பண்ணுவாங்க. அந்த காப்பி தான் இது. அதாவது அவங்க என்ன நியூஸ் அனௌன்ஸ் பண்ணாலும் இந்த வெப்சைட்டில் வந்துடும். ஓகே, இது பார்க்காம விட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ் ப்ராஸ்ன்றது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட நெகட்டிவ்ஸ் கமெண்ட் என்னன்னு இதில் இருக்கும். இந்த சைடு ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இஸ் லோ, 12.7% ஆஃப் ஸ்டாக் தான் ப்ரொமோட்டர் வந்து ஹோல்டிங்ஸ் கம்மியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி இஸ் விர்ச்சுவலி டெட் ஃப்ரீ, கம்பெனி ஹேஸ் பீன் மெயின்டைனிங் ஏ ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் ஆஃப், அதாவது கம்பெனி வந்து பே அவுட் வந்து 45% கொடுத்துட்டுருக்குறாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிவிடெண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டுருக்குறாங்க. அதாவது டிவிடெண்ட் வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட க்ரோத் தான் இருக்கும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நிறையா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, 45%. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெட் ஃப்ரீ கம்பெனி, ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியாக இல்லை எந்த மாதிரி இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு கடன் சுமை இருக்குதுன்னு பார்த்து தான் இருக்குது. நல்ல லாபம் சம்பாதிச்சுட்டே கடன் அதிகமாக இருந்தால் பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிற லாபம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடனுக்கு தான் போயிட்டுருக்கும். அதனால் நம்ம கடன் இல்லாத கம்பெனியை கொஞ்சம் செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம பார்க்கும்போது ஸ்டாக்கில் ஒரு நல்ல க்ரோத் இருக்கும், உங்களுடைய இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் ஒரு நல்ல க்ரோத் வரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டாப் ஸ்டாக் ரிசர்ச். வந்தாச்சு, இதில் ஸ்டாக்ஸ் லிஸ்டில் ஃபுல்லாக இருக்குது. இதில் அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ், ட்ரெண்ட் டவுன் பை ப்ரைஸு, ட்ரெண்ட் அப் பை எஸ்எம்ஏ, இந்தந்த கேட்டகரிஸ்லாம் இருக்குது. எந்தெந்த கேட்டகரிஸோ நம்ம செலக்ட் கொடுத்தனா அதில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் வரும். மூவிங் ஆவரேஜு, ஹைலோ, இல்லை பார்த்தீங்கன்னா நியர் ஹைக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டாக்ஸு, அது 1 week high, 2 week high, 1 month high, 6 month, 1 year highs எல்லாம் இருக்குது. இதில் வந்து லோஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஸ்டாக் ஃபார்தஸ்ட் ஃப்ரம் ஹை, அது ஹையிலேருந்து ரொம்ப விலகி இருக்கிற ஸ்டாக்கும் அது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், கிட்டத்தட்ட லோ மாதிரி. இது வந்து லோவிலேருந்து ஹைக்கு பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸுங்களாம் இதெல்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர் இண்டிகேட்டர்ஸ் பற்றி இருக்குது. ஓவர் பாட்டு ஓவர் சோல்டு இண்டிகேட்டர் தான் இதில் ஃபுல்லாக இருக்குது. அதில் சிசிஐயு, மணி ஃப்ளோ இண்டெக்ஸு, ஸ்ட்ரச்சாஸ்டிக்கு, வில்லியம்ஸு, ஆர்எஸ்ஐ, இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு ஓவர் பாட்டு ஓவர் சோல்டு எந்தெந்த இண்டிகேட்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. பாரசியில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஓவர் பாட் ஸ்டாக்ஸ் வேணும் அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஓவர் பாட் ஸ்டாக்லாம் இதில் காட்டுது. டைட்டன்டு, சையண்டு, ஓவர் பாட் பை வில்லியம்ஸில், இந்த இண்டிகேட்டரில் ஓவர் பாட்டில் என்னென்ன ஸ்டாக் காட்டுதுன்னு இதில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ், கேண்டில்ஸில் புல்லிஷ் கேண்டில்,
அது இப்போ வந்திருக்கிற இன்றைக்கி கடைசியாக வந்த கேண்டலில் நல்லா ஸ்ட்ராங்கானா புல்லாக இருக்கிற கேண்டில்ஸ் என்னென்ன இருக்குன்றது. கேண்டில் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் பேட்டர்ன் டைப்லேயும் இருக்குது, வீக்லி புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், அதாவது டெய்லி சார்ட் மாதிரி இது வீக்லி சார்ட். வீக்லி சார்ட்டில் புல்லிஷ் கேண்டில்ஸ் என்னென்ன இருக்குதுன்ட்டு, மந்த்லி பியரிஷு, வீக்லி புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், இதெல்லாம் நம்ம இந்த ஸ்டாக்ஸில் நம்ம உங்களுக்கு சார்ட்டில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேட்டர்னில் இருக்குது, பை பண்ணுற இடம் அதெல்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ஒத்து வருதோ நீங்கள் அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது கேண்டில்ஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது, மந்த்லி கேண்டில்ஸ்லாம் இருக்குது, மந்த்லி புல்லிஷ் கேண்டில்ஸ். அது பார்த்திங்கன்னா அந்த 1 மந்த் ஃபுல்லாக இந்த ஸ்டாக்கில் வந்து கண்டினியூ அப் மூவ்மெண்ட்டில் இருந்துருக்குது. கேண்டிலை பார்த்துட்டு அடுத்த மந்த்தும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அப் மூவ்மெண்ட்டில் இருக்குமான்னு இதை வச்சு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். இண்டிகேட்டரில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பை பொலிஞ்சர் பேண்டை வச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது, ஏடிஎக்ஸு, எம்ஏசிடி, இன்ட்ராடே சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பிவோட் பாயிண்ட்டு, அப்புறம் ஃபிபோனாசி ரிட்ரேஸ்மெண்ட்டை வச்சு லாங் டேர்ம் ஸ்டாக் எது இருக்குது, மீடியம் டேர்மில் இருக்குது, ஷார்ட் டேர்ம் பீரியடு ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அப்போது லாங் டேர்மில் என்னென்ன கட்டுதுன்னு பார்ப்போம். அது நியர் ஃபிபோனாசி லெவல் வந்து 23.6ல் வந்து டாட்டா எலக்ஸி, மைண்ட்ரி, என்ஐஐடி டெக்னாலஜி இதெல்லாம் இருக்குது, ஆந்திரா பேங்க்கு, ஆர்பிஎல் பேங்க்கு, டிசிபி பேங்க்கு எல்லாம் வந்து 23.6 லெவல் பிரேக் அவுட் அது பக்கத்தில் இருக்குது. இது பிரேக் அவுட் பண்ணிகிட்ருக்குது ஆர்த்தி இண்டஸ்ட்ரி ஷாலைஸ் பிரேக் அவுட்டு, இன்னும் கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 38.2 அந்த லெவலில் மிண்டா, பார்ட் ஃபோர்ஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு நாளும் போய் தேடிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ ஸ்டாக்ஸையும் இவ்வளோ ஸ்டாக்கு நம்ம போட்டு கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபிபோனாசி லெவலில் வச்சு கொடுத்துட்டாங்க, ஷார்ட் டேர்ம் இருக்குது, மிட் டேர்ம் இருக்குது, லாங் டேர்ம் இருக்குது, ஒரு ஒரு டேர்ம்லாம் நம்ம எந்த மாதிரி ஸ்டாக்ஸு நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடிங் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு மாதிரி போட்டுக்கலாம். இல்லை பேட்டர்ன் பார்த்திங்கன்னா டபுள் டாப்பு, டபுள் பாட்டம், ட்ரிபிள் டாப் சார்ட்டு, வீக்லி சப்போர்ட் ட்ரெண்ட் லைனு, மந்த்லி சப்போர்ட் ட்ரெண்ட் லைனு, ட்ரெண்ட் லைனில் மந்த்லி சார்ட்டில் சப்போர்ட் லைன் கிட்டே இருக்கிறது, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு, இந்த கேண்டில்ஸ் சார்ட்டை வச்சு வர பேட்டர்ன்ஸை வச்சு வர லிஸ்ட்லாம் இதில் இருக்குது. இது மாதிரி இந்த வெப்சைட்டில் எல்லாம் இருக்குது ஈஸியாக, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்லாம் என்னென்ன இருக்குது அதை வச்சு நம்மளாம் கண்டுபிடிச்சிடலாம். விவிமெட் லேபு, சீக்வன்ஸ் சயின்ஸ், விக்கிங், டபுள் பாட்டம், வீக்லி கேண்டலில் டபுள் பாட்டம் இருக்கிறது, அது டபுள் பாட்டம் அங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகலாம், பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னா கீழே வரும், மேக்ஸிமம் டபுள் பாட்டத்துலேருந்து ப்ரைஸ் மேலே போகிறதான் வாய்ப்பு இருக்கும். ட்ரிபிள் பாட்டம் சார்ட்டு அதில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது இதேமாரி நம்ம ஈஸியாக நம்ம நம்மளுக்கு எந்த கேட்டகரியில் ஸ்டாக் வேணும்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இந்த வெப்சைட்டில் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் வெப்சைட்டு, இதில் பார்த்தீங்கன்னா டுடே டாப் ட்ரெண்டிங் ஸ்கேன்ஸ்னு போட்டு ஃபுல்லாக ஒரு லிஸ்ட் அவுட் மாதிரி இருக்குது. இதில் என்னென்ன நம்மளுக்கு வேணுமோ அது பார்த்துக்கலாம். 15 மினிட்ஸு ஸ்டாக் பிரேக் அவுட், கடைசி வந்து வந்த ஒரு 15 நிமிஷத்தில் ஸ்டாக்கில் வந்து பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்லாம் காட்டுறாங்க. சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்லாம் பாசிட்டிவாக இருக்கிற ஸ்டாக்ஸு லாஸ்ட்டு 15 மினிட்ஸில் ஸ்டாக்கில் அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆன ஸ்டாக்கு, அதிகமாக வால்யூம் ட்ரேட் ஆன ஸ்டாக்கு, ஸ்ட்ராங் ஸ்டாக்கு, 200 SMA கிராஸ் ஓவரு, அது 200 வச்சு சிம்பிள் மூவிங் எவரேஜ் கிராஸ் பண்ணுது, எம்ஏசிடியில் வந்து பியரிஷாகவும் புல்லிஷாகவும் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது, மார்னிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சூப்பர் ட்ரெண்ட்லாம் நெகட்டிவாக இருக்கிறது, அப்பர் புல்லிஞ்சர் பேண்ட் கிராஸ் ஓவர், ஹை வால்யூம் ஸ்டாக்ஸு, டோஜி பேட்டர்ன், பேரபோலிக் சாரு, சிசிஐயில் பைசெல் சிக்னல் இருக்கிறது, கேப் அப்
ஸ்டாக்கு கேப் டவுன் ஸ்டாக்ஸு இப்படி எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட்லாம் பாசிட்டிவாக இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் நம்ம இப்படி கொடுத்தோன்னா வந்துடும். அப்போலோ டயர்ஸு, ஆரோ க்ரீன்டெக்கு, என்டர்டைன்மெண்ட் நெட்ஒர்க்கு இதெல்லாம் இருக்குது. நம்ம சார்ட்லேயே கூட நம்ம போய் பார்த்துட்டு சூப்பர் ட்ரெண்டில் எந்த மாதிரி இடத்துல இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அதை வச்சு கூட நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம சாதாரணமாக சூப்பர் ட்ரெண்டில் ஸ்டாக்கு எந்த இடத்துல பையிங் சிக்னல் ஸ்டார்ட் ஆகும் நம்ம ட்ரெண்டு இந்த இண்டிகேட்டரை செலக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். அதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம இந்த இதிலேயே நம்ம பார்த்துக்கலாம். அதில் இதிலேயே சார்ட்டும் இதில் நல்லாயிருக்கும். அப்போலோ டயர் பார்த்தோம், அதே கொடுத்துருவோம். சரி, இப்போ நம்ம முக்கியமான ஒரு டாப் த்ரீ ஸ்டாக் ஸ்க்ரீனரை பற்றி பார்த்தாச்சு. இந்த ஸ்க்ரீனரை வச்சு நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் மிச்சமாகும் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு. என்னென்ன கேட்டகரிஸில் வேணுமாலும் நம்ம சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால் அதில் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.